வணக்கம் நண்பா. தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக உறுதியளித்துள்ளார். கல்வி உயரதிகாரிகளுடன் நேற்று அவர் இதை பற்றி விரிவாக பேசியுள்ளார். கல்வித்தரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது, ஆசிரியர்கள் பணி நியமனம் போன்ற பல்வேறு தகவல்கள் இதோ. தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்தரத்தை உயர்த்த நடவடிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை ஜூலை 2. பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் மற்றும் கல்வித்தரத்தை உயர்த்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனுக்காக பள்ளிக்கல்வித்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள், அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை, பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களுக்கு ஆற்றி வரும் கல்வி பணிகள் குறித்தும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று 1-7-2021 தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் குடிநீர், கழிவறை, மின்சாதன வசதிகள் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திடவும், பள்ளி வளாக பராமரிப்பு பாதுகாப்பு பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும், இணைய வசதிகளை பள்ளிகளில் ஏற்படுத்துவது குறித்தும் மாணவர்களின் கற்றல் அடைவில் கவனம் செலுத்தும், தமிழகத்தின் கல்வித்தரத்தினை உயர்த்துவது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கினார். தரமான அடிப்படை கல்வி முதல் அரசு பள்ளி மாணவர்களை இந்தியாவின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறச் செய்வது வரை பள்ளிக்கல்வித்துறையின் ஒட்டுமொத்த மறுமலர்ச்சியை ஒற்றை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமைச் செயலாளர் முனைவர் வி இறையன்பு, நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ச கிருஷ்ணன், பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் திருமதி ககர்லா உஷா, பள்ளிக்கல்வி ஆணையர் க நந்தகுமார் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பார்த்தீங்கன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நேற்று 1-7-2021 தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த படத்தை தான் நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமைச் செயலாளர், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர், பள்ளிக்கல்வி ஆணையர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இந்த வருடம் பள்ளிக்கல்வித்துறையில் அதிகப்படியான மாணவர்கள் சேர்ந்துள்ளதால் பணி நியமனங்கள் அதிகப்படியாக இருக்கும் என்று கல்வித்துறை வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.